அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்செந்தூரில் யானை முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒரு காட்சி. நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ காட்சி திருச்செந்தூரில் யானை ஒன்று முருகப்பெருமானை மண்டியிட்டு வணங்கக்கூடிய இந்த அற்புதமான காட்சியை பார்க்குறோம். இதை பார்ப்பதற்கே கண் கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிடுங்க. கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அனைவருக்குமே நன்மை நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த பார்த்த நாம் பார்த்த வீடியோ காட்சி அப்படின்னு பார்க்கும்போது, யானை என்பது பிள்ளையாரினுடைய அம்சமாக பார்க்குறோம். அந்த பிள்ளையாரே வந்து இங்கு வணங்கியது போல அந்த காட்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஒவ்வொரு பக்தனும் அந்த முருகப்பெருமானை வழிபடுறாங்க அப்படின்னா, இந்த தெய்வானை யானை அப்படின்னு சொல்லுவாங்க. திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய யானை வழிபட்டது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான காட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் நீங்கள் திருச்செந்தூருக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த யானை அப்படின்னு பார்க்கும்போது, திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தெய்வானை என்ற 25 வயது ஆன யானை ஒன்று இருக்கிறது. அன்னதான மண்டபத்துக்கு அருகில் இந்த யானையை கட்டி போடக்கூடிய ஒரு கூடம் இருக்குது. தினமும் காலையிலையும் மாலையிலையும் இந்த திருக்கோவிலினுடைய பிரகாரங்களில் தெய்வானை யானை சுற்றி வருவது வழக்கம்தான். அதே போல் முக்கிய விசேஷ நாட்களிலும் விரத நாட்களிலும் ரத வீதிகளிலும் சுற்றி வருவது வழக்கம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த யானை முருகனை வழிபட்டது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடியது கருங்காலி மலை. இந்த கருங்காலி மலை அப்படிங்கிறது நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நிறைய பேர் இதை அணிந்து கொள்கிறாங்க. இந்த கருங்காலி மலையை நீங்களும் வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். உங்களுக்கும் இந்த மாலை வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மாலை வெள்ளியால் கோர்க்கப்பட்டும் வெவ்வேறு சைஸ்களில் எங்ககிட்டயே இந்த மாலை கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாலை வாங்கி பயன்படுத்தும் போது நிச்சயமாக ஒரு பணவரவு, மன அழுத்தம் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. பாகன்களுடன் சுற்றி வரும்போது கூடத்தில் யானையை கட்டி போடும் நேரத்தில் பக்தர்கள் யானைக்கு பழங்கள், கீரை உள்ளிட்டவற்றை உண்ண கொடுத்து ஆசீர்வாதம் பெற்று செல்வாங்க. சாதாரணமாகவே யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் அப்படின்னா அந்த கடவுளே நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது போல ஒரு அர்த்தம். அப்படி அந்த கூடத்தில் போடப்படக்கூடிய உணவுப் பொருட்களை பாகன்கள் பிரித்து யானைக்கு உண்ண கொடுப்பாங்க. இந்த நிலையில் தெய்வானை யானை அப்படின்னு பார்க்கும்போது அங்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு பார்க்கப்படுது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆடி சுவாதி நட்சத்திரத்தை முன்னிட்டு வெள்ளி யானை முன்செல்ல சுந்தரமூர்த்தி நாயினார் தங்க சப்பரத்தில் எழுந்தருளி வீதி உலா வரக்கூடிய வைபவம் எப்பவுமே நடக்கும். ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு கைலாய மலைக்கு வெள்ளை யானையை அனுப்பி 63 நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரை அழைத்து வந்ததாகவும் வரலாறு இருக்குது. இதனை நினைவு கூறும் வகையில் திருச்செந்தூரில் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வெள்ளை யானை முன்செல்ல சுந்தரமூர்த்தி நாயனார் தங்க சப்பரத்தில் உலா வரக்கூடிய வைபவம் ஒவ்வொரு ஆண்டும் சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு நடக்கிறது ரொம்பவே வழக்கம். அப்படி அது பக்தர்களால் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படும். ஆனால் வெள்ளை யானை அப்படின்னு பார்க்கும்போது உதய மார்த்தாண்ட அபிஷேகம் மற்றும் தீபாராதனை ஆகியவைகள் நடக்கும். இந்த திருக்கோவிலில் இருக்கக்கூடிய யானையின் உடல் முழுவதும் விபூதி பூசப்பட்டு வெள்ளை நிற யானையாக மாற்றப்படும். அந்த யானையைத்தான் நாம் வெள்ளை யானை அப்படின்னு சொல்கிறோம். அந்த யானை தான் தற்போது முருகனிடம் இப்படி மண்டியிட்டு வணங்கக்கூடிய காட்சியானது பக்தர்களுக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தங்க சப்பரத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் கோவிலில் இருந்து புறப்பட்டிருக்கும் வெள்ளை யானை முன் செல்ல சுந்தரமூர்த்தி நாயனாருடைய சப்பரம் பின்தொடர்ந்து செல்லும். திருக்கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய வீதிகள், உள்மாட வீதிகள் மற்றும் ரத வீதிகள் வழியாக வீதி உலா வந்து மீண்டும் திருக்கோவிலை அடையும். தொடர்ந்து உள்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய 108 மகாதேவர் சன்னதியில் வெள்ளை நிற யானை முன்பு
சேரமான் பெருமான் மற்றும் மாணிக்க வாசகர் ஆகியோர் தனித்தனி பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இதை பார்ப்பதற்கே நமக்கு ரொம்பவே ஒரு பாக்கியம் அடைந்தது போல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, திருச்செந்தூர் பற்றி மேலும் இன்னும் சிறப்பான சுவாரஸ்யமான நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு திருச்செந்தூர் பற்றி மேலும் என்னென்ன தகவல்கள் தெரியும் அப்படிங்கிறத உற்சாகம் டிவி நேயர்களோடு நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்க. ராஜகோபுரம் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஸ்ரீ தேசிகமூர்த்தி சுவாமிகளால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருச்செந்தூர் கோவிலுடைய ராஜகோபுரம் அப்படின்னு பார்க்கும்போது 9 நிலைகளோடு 150 அடி உயரம் கொண்டிருக்கு. இப்படி திருச்செந்தூர் கோவில் பற்றி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லப்படாத ஒரு சுவாரஸ்யம் தெரியும் அப்படின்னா மறக்காமல் அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதே போல் இந்த 2024 ஆம் ஆண்டு யாரெல்லாம் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற போகிறீங்க, யாருக்கெல்லாம் அந்த திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கடந்த டிசம்பர் 26, 2004 அன்று இந்திய பெருங்கடலில் சுனாமி தமிழக கடற்கரையை தாக்கிய போது இந்த பழமையான இடத்தை தவிர கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் அழிந்து போனதாம். முருகப்பெருமான் சூரபத்மன் மற்றும் பிற அசுரர்களுடன் போரிடும்போது தன்னை பின்பற்றவர்களுடைய தாகம் தீர்க்க இந்த கோவிலில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காரு. அதாவது நாளை கிணற்ற தன்னுடைய ஈட்டியாலேயே உருவாக்கி இருக்காரு. இந்த கோவில்களின்படி அதாவது கிழக்கு வாசல் இல்லாமல் மேற்கு வாசலில் ராஜகோபுரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரே முருகன் கோவில் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தான். கோபுரம் முருகப்பெருமானுடைய பீடத்தை விட உயர்ந்தது மற்றும் அது எப்போதும் மூடப்பட்டே இருக்குமா. இந்த கதவு கந்த சஷ்டி திருவிழாவின் போது திறக்கப்படும். இந்த வாயில் வழியாக பக்தர்கள் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. சூரபத்மனை வென்றதால் முருகப்பெருமான் ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்படுறாரு. சிறிது காலத்துக்கு பிறகு இந்த பெயர் செந்தில்நாதர் என்று ஆனதாம். அந்த இடம் திருசெயந்திபுரம் என்று அழைக்கப்படுது. காலப்போக்கில் தான் திருச்செந்தூர் என்று மாறியிருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய நகரில் கிழக்கு விளிம்பில் அமைந்திருக்கு. திருச்செந்தூர் முருகன் கோவில் திங்கள் முதல் ஞாயிறு வரை காலை 5 மணி முதல் 9 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவான ஒரு தகவல்களையும் தெளிவான சுவாரஸ்யமான தகவல்களையும் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்புறீங்கன்னா மறக்காமல் வீடியோ குரல் லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த கோவிலில் குமார தந்திர முறைகளின்படி பூஜைகள் நடைபெற்று கொண்டிருக்கும். ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிலை ஊர்வலம் நடக்கும். தினமும் முருகப்பெருமானுக்கு 9 பூஜைகள் நடைபெறும். ஒவ்வொரு பூஜைக்கும் கடவுளுக்கு அலங்காரம் செய்ய 30 நிமிட இடைவெளி அனுசரிக்கப்படுது. இங்கு திருச்செந்தூர் கோவிலுடைய பூஜை நேரம் அப்படின்னு பார்க்கும்போது சுப்பிரபாதம் கருவறை கதவு திறக்கப்படும் நாளின் முதல் பிரார்த்தனை பொதுவாக சுப்பிரபாதம் என்று அழைக்கிறாங்க. இந்த பூஜை அதிகாலை 5 மணிக்கு நடைபெறும். விஸ்வரூபம் என்று பார்க்கும்போது இந்த தரிசனம் பக்தர்களுக்கு அதிகாலை 5:30 நடக்கும். உதயமாத்தாண்டம் இந்த பூஜை தினமும் காலை 6:15 முதல் 7 மணி வரையும் நடக்கும். முதல் கால சந்தி என்று பார்க்கும்போது காலை 7:30 முதல் 8:30 மணி வரை கர்ப்ப கிரகத்தின் அருகில் அபிஷேகத்தை பார்க்க முடியும். உச்சிக்காலம் என்று பார்க்கும்போது உச்சிக்கால பூஜை நண்பகலில் நடத்தப்படுது. சாயரட்சை இந்த பூஜை மாலை 5 மணிக்கு தொடங்கும் அல்லது அன்றைய சூரிய அஸ்தமன நேரத்தில் 90 நிமிடங்களுக்கு முன்பு தொடங்க வேண்டும். அர்த்தஜாம பூஜை இந்த பூஜை கோவில் மூடுவதற்கு முன்தினம் 8 மணிக்கு நடத்தப்படுது. ஏகாந்தம் என்று பார்க்கும்போது இந்த பூஜை கோவில் மூடும் நேரத்திற்கு 90 நிமிடங்களுக்கு முன்பு 8:30 மணிக்கு தொடங்குகிறது. அதே போல பள்ளியறை தீபாராதனை இது பொதுவாக 9:00 மணிக்கு நடக்கும் இறுதி பூஜை. வைகாசி விசாகம் என்று பார்க்கும்போது திருவிழாவினுடைய திரளான பக்தர்கள் கலந்து கொள்வாங்க. வைகாசி விசாக சன்னதி வாசல் திறக்கப்பட்டு உதயமாத்தாண்ட அபிஷேகம் அதிகாலை 1:00 முதல் 2:00 வரை நடக்கும். ஸ்ரீ ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை ஊர்வலம் இரவில் நடத்தப்படுது. கந்த சஷ்டி விழா என்று பார்க்கும்போது கந்த சஷ்டி 7 நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான திருவிழா என்று சொல்லலாம். விழாவினுடைய 6ம் நாள் திருச்செந்தூர் கடற்கரையில் சூரசம்ஹார நிகழ்ச்சியும் 7வது நாள் தெய்வானை திருமஞ்சனமும் வெகு விமர்சையாக நடக்கும்.
மாசி திருவிழா என்று பார்க்கும்போது மாசி மாதத்தில் 12 நாட்கள் மாசி திருவிழா கொண்டாடப்படுது. விமானம் மூலம் என்று பார்க்கும்போது அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில் உள்நாட்டு விமான நிலையம் உள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு வழக்கமான விமானங்கள் இருக்கும். இந்த கோவிலுக்கு நம்ம போகும்போது நிச்சயமாக கண்டிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது தான் சொல்லப்படுது. நீங்களும் திருச்செந்தூருக்கு போகக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் மாபெரும் மாற்றங்கள் ஏற்படலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் திருச்செந்தூர் கோவில் பற்றிய நிறைய தகவல்களை சுவாரஸ்யமானதாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.